15 மாவட்டங்களில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா. வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை கண்காணிக்க ஆட்சியர்களுக்கு சுற்றறிக்கை. கொரோனா பாதிப்பால் தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்த முடியாத நிலையில் பெற்றோர்கள். அரசு பள்ளிகளில் அதிகரித்து வரும் மாணவர் சேர்க்கை. நாமக்கல்லில் நெடுஞ்சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு. பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்தை சீர்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. பாம்பன் பாலத்தின் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் ஐஐடி குழுவினர் தீவிரம். விரைவில் ரயில் சேவை தொடரும் என ரயில்வே பொறியாளர்கள் தகவல். தமிழகத்தின் 14 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ₹400 தடை ஓட்டத்தில் 29 ஆண்டுகால உலக சாதனை முறியடிப்பு. 46.70 வினாடிகளில் இலக்கு எட்டி நார்வே வீரர் கார்ஸ்டன் வார்ஹும் அசத்தல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டம் குல்தாஃபி வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பெரும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுற்றுலாத்துறையின் பங்களிப்பு 4.7% குறைந்துள்ளதாக எஸ்பிஐ ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த ஜனவரி 16 முதல் தற்போது வரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 34 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் சஹரான்பூரில் உள்ள கம்பெனி தோட்டம் என்ற இடத்தில் உள்ள ஒரே மாமரத்தில் 121 வகையான மாம்பழங்கள் காய்ப்பதை சுற்றுவட்டார மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஊழல் வழக்கில் 10 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ஹரியானா முன்னாள் முதல்வர் ஓம் பிரகாஷ் சவுதாலா டெல்லி திகார் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தின் ஹஞ்சின் ராஜ்புரா மலைப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பயன்பாட்டில் உள்ள ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி வேகமாக பரவி வரும் டெல்டா கோவிட்டை எதிர்க்கும் திறன் கொண்டது என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. மியான்மரில் ஜனநாயகம் மனித உரிமை காக்கப்பட ஆங் சான் சூகி உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரையும் ராணுவம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ஐநா வலியுறுத்தியுள்ளது. இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரக வளாகத்தில் ஆளில்லா ட்ரோன் பறந்த சம்பவம் குறித்து பாகிஸ்தானிடம் இந்தியா கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் உள்ள தால் எரிமலை வெடித்து சிதறியதால் அதன் சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் ஆயிரக்கணக்கானோரை ராணுவத்தினர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றி வருகின்றனர். தஞ்சை, மதுரை, திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அதற்கான காரணத்தை ஆராய்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஊரடங்கு தளர்வுகளின் தாக்கம் அடுத்த சில நாட்களில்தான் தெரியும் என்பதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் எனவும், குறிப்பாக வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நோய் தடுப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் முகாம்களை தொடர்ந்து நடத்துவதையும் குறைந்தபட்சம் 100 பேரையாவது பங்கேற்க வைப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொற்று பரவல் குறைவாக உள்ள இடமாக இருந்தாலும் கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறைந்தது 20 பேரையாவது கண்காணித்து பரிசோதனை நடத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்தால் தனியார் பள்ளியில் கட்டணம் செலுத்த முடியாமல் அரசு பள்ளியில் அதிக அளவில் மாணவர் சேர்ந்து வருகின்றனர். சத்தியமங்கலம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி கல்வி உள்ளதால் தற்போது மாணவர் சேர்க்கை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. சேர்க்கை முடிந்தவுடன் மாணவிகளுக்கு உடனடியாக புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. தற்போது 11 வகுப்பில் மட்டும் 300 மேற்பட்ட மாணவிகள் சேர்ந்துள்ளதாகவும் எல்கேஜி முதல் 8 வகுப்பு வரை 200 மாணவிகள் சேர்க்கை என மொத்தம் 500 மேற்பட்ட மாணவிகள் ஆர்வத்துடன் இந்த பள்ளியில் சேர்ந்துள்ளதால் பள்ளி ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தனியார் பள்ளியில் கட்டணம் செலுத்த முடியாத பெற்றோர் அரசு பள்ளியை நாடியுள்ளனர். சேர்க்கைக்காக வந்த மாணவிகள் தற்போது கொரோனா காலம் என்பதால் ஆன்லைன் மூலம் மட்டுமே படிக்க இயலும் என்ற சூழ்நிலையில் கூடிய விரைவில் பள்ளி திறக்கப்படும் என்ற நம்பிக்கை உள்ளதால் விரைவில் பள்ளிக்கு சென்று பாடங்களை கற்க ஆர்வமாக உள்ளதாகவும் அரசு பள்ளியில் சேர்வதன் மூலம் லேப்டாப், காலணி, புத்தகப்பை, சைக்கிள் உள்ளிட்ட அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நாமக்கல் நகர்பகுதியில் பிரதான சாலையில் கழிவுநீர் செல்ல பாலம் அமைக்கும் பணியால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராமாபுரம் புதூர் சாலை சந்திப்பு பகுதி நெடுஞ்சாலையின் குறுக்கே கழிவுநீர் செல்வதற்காக பாலம் அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்டுள்ளது. இருவழி சாலையாக இருந்த அச்சாலை ஒருவழி சாலையாக மாற்றப்பட்டு போக்குவரத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் வாகனங்கள் அதிக அளவு செல்லும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அவ்விடத்தில் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் பாலம் அமைக்கும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் விரைந்து முடித்து போக்குவரத்தை சீர்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். பாம்பன் தூக்கு பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யும் பணியில் IIT குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதால் ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டு மண்டபத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பாம்பன் ரயில் பாலம் மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர் இணைப்பு கடற்பகுதிகளில் தமிழகத்தோடு ராமேஸ்வரம் தீவை இணைக்கிறது. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கடல் பாலம் இதுதான். இந்நிலையில் சென்னை ரயில் தூக்கு பாலத்தை கடந்து சென்றபோது வழக்கத்தை விட பாலத்தில் அதிக அதிர்வுகள் இருப்பதாக அபாய ஒலி ஒலித்தது. இதனை ஆய்வு செய்ததில் தூக்கு பாலத்தில் உள்ள சென்சார் கருவியில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தென்னக ரயில்வே மதுரை கோட்ட தலைமை பொறியாளர் குழு நேரடியாக பாம்பன் ரயில் தூக்கு பாலம் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். IIT குழுவினர் மற்றும் ரயில்வே பொறியாளர்கள் குழு பாம்பன் தூக்கு பாலத்தில் ஏற்பட்டுள்ள பழுது சரி செய்த பின் விரைவில் மீண்டும் ரயில் பாலம் வழியாக ரயில்கள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய 14 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் கடந்த 24 மணி நேரத்தில் ஆண்டிப்பட்டியில் 13 சென்டிமீட்டர், அரியலூரில் 11 சென்டிமீட்டர், மதுரை தெற்கு மற்றும் கள்ளக்குறிச்சியில் தலா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் வானிலை மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நானூறு மீட்டர் தடை ஓட்டப்பந்தயத்தில் நார்வே நாட்டைச் சேர்ந்த தடகள வீரர் கார்ஸ்டன் வார்ஹோம் புதிய உலக சாதனை படைத்துள்ளார்.
ஆஸ்லோவில் நடைபெறும் டைமண்ட் லீக் தடகள போட்டித் தொடர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் 46.70 வினாடிகளில் இலக்கு எட்டி முந்தைய உலக சாதனையை காஸ்டன் முறியடித்தார். 1992 29 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவின் கெவிங்கன் இதே 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் 46.78 வினாடிகளில் இலக்கு எட்டி உலக சாதனை புரிந்திருந்தார். அதை தற்போது நார்வே வீரர் காஸ்டன் முறியடித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் பாகிஸ்தான் அதிபர் ஜுல்பிகார் அலி பூட்டோவும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே அமைதி நிலவுவது தொடர்பான ஒப்பந்தம் என்ற போதிலும் பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வங்கதேசம் என்ற பெயரில் உருவான புதிய நாட்டை பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. இதற்கு பதிலாக சிறைப்பிடிக்கப்பட்ட தனது ராணுவ வீரர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் கார்கில் பகுதியில் இந்தியா தன் வசம் கொண்டு வந்திருந்த 13,000 சதுர கிலோமீட்டர் பரப்பை திருப்பித் தர வேண்டும் எனவும் பாகிஸ்தான் கோரியது. இதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டது. காஷ்மீர் விவகாரத்தை இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை உட்பட 3வது நபர் யாரையும் காஷ்மீர் விவகாரத்தில் தலையிட அனுமதிப்பதில்லை எனவும் சிம்லா ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. ஜூலை 2 முதலாவது வால்மார்ட் பல்பொருள் அங்காடி அமெரிக்காவில் திறக்கப்பட்டது. அமெரிக்காவின் ஆர்கன்சா மாகாணத்தில் உள்ள பென்டோவில் என்ற ஊரில் சாம் வால்டன் என்பவரால் இது திறக்கப்பட்டது. படிப்படியாக பறந்து வளர்ந்து உலகின் மிகப்பெரிய விற்பனை நிலையமாக வால்மார்ட் உருவானது. மெக்சிகோ, கனடா, அர்ஜென்டினா, பிரேசில், தென்கொரியா, சீனா, ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளிலும் வால்மார்ட்டின் கிளைகள் உருவாகின. உலகில் அதிக வருவாயீட்டும் மிகப்பெரிய நிறுவனமாகவும் அதிக நபர்களுக்கு வேலை வழங்கிய தனியார் நிறுவனமாகவும் வரலாறு படைத்த வால்மார்ட் உலகெங்கும் 12,000 கிளைகளை கொண்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஊருக்குள் புகுந்த முதலை ஒன்று ஹாயாக உலா வந்தது. கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டம் கார்னார் அருகே கோகிலபானா கிராம பகுதியில் உள்ள ஆற்றில் அதிக அளவில் முதலைகள் வசிக்கின்றன. இந்த நிலையில் அங்கிருந்து வெளியே வந்த முதலை ஒன்று மெதுவாக நடந்தபடி கிராமத்திற்குள் நுழைந்தது. கிராமத்தின் தெருக்களில் ஹாயாக உலா வந்த முதலை அப்பகுதியில் சுற்றித் திரிந்த நாய்களை கூட வேட்டையாடாமல் ஹாயாக மிகவும் கம்பீரமாக நடந்து சென்றது. முதலில் ஊருக்குள் முதலை புகுந்ததும் அலறி எடுத்து ஓடிய கிராம மக்கள் பின்னர் முதலையை பின்தொடர்ந்து சென்றனர். மேலும் செல்போனில் முதலையை படம் பிடித்து மகிழ்ந்தனர். தகவல் அறிந்த வனத்துறையினர் கயிற்றால் கட்டி முதலையை பிடித்து மீண்டும் ஆற்றில் கொண்டு சென்று விட்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி ஊசூர் அடுத்த அத்தியர் ஊராட்சியில் அமைந்துள்ளது குறுமலை, வெள்ளக்கல், நச்சுமேடு ஆகிய மலை கிராமங்கள். இங்கு சுமார் 200 குடும்பத்தைச் சேர்ந்த 400 பேர் வரை வசித்து வருகின்றனர். இதுவரை இம்மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாததால் எந்தவித அடிப்படை வசதியும் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். குறுமலை மலை அடிவாரத்திலிருந்து மேல் பகுதி வரை உள்ள சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு முறையான சாலை வசதி இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இப்பகுதிக்கு சாலை அமைக்க 1,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. இந்நிலையில் குறுமலை பகுதியைச் சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணியான பவுனி என்பவருக்கு நேற்று முன்தினம் பிரசவ வலி ஏற்பட்டு ஊசூர் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து வர 2 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி தூக்கி வரப்பட்டுள்ளார். இதில் அவருக்கு வழியிலேயே பிரசவம் ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் மலை அடிவாரத்திலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் ஊசூர் ஆரம்ப சுகாதார நிலையம் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தை தொடர்ந்து குறுமலை மலை கிராமத்திற்கு சாலை அமைக்கும் பணிகளை வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் இன்று அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து வீடு வீடாக சென்று குறைகளை கேட்டறிந்தார்.
நிலக்கோட்டையில் கடந்த 5 நாட்களில் 600,000 கிலோ மல்லிகை பூக்கள் வாசனை திரவிய தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கர் பரப்பளவில் மலர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இதில் 3,000 ஏக்கர் ISO தரச்சான்று பெற்ற மதுரை மல்லிகை பூக்களை மட்டும் விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர். தற்போது செடிகளில் பூக்களில் முட்டு அதிக அளவில் வெடிக்க ஆரம்பித்துள்ளதை தொடர்ந்து அதிகமான பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. 1 ஏக்கருக்கு 150 கிலோ முதல் 200 கிலோ வரையிலான பூக்கள் தற்போது செடிகளில் பறிக்கப்பட்டு நாள் 1க்கு 70,000 கிலோ மல்லிகை பூக்கள் விவசாயிகளால் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகிறது. கடந்த 5 தினங்களில் சுமார் 600,000 கிலோ மல்லிகை பூக்கள் வாசனை திரவிய தொழிற்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பூக்கள் வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ மல்லிகை பூ வாசனை திரவிய தொழிற்சாலைக்கு ₹50 முதல் ₹60 வரை விலை போனது. மேலும் சில தினங்களுக்கு பூக்களின் வரத்து அதிகமாக இருக்கும் என்பதால் கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக 20,000 கிலோ பூக்கள் ஏற்றுமதி செய்ய வாய்ப்புகள் இருப்பதாக பூ வியாபாரிகள் கூறுகின்றனர். லாரி தொழில் முடங்கும் நிலையில் உள்ளதாகவும் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் லாரி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை 15 நாட்களுக்கு ஒருமுறை மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப தினந்தோறும் விலையை மாற்றியமைக்கும் திட்டத்தை கடந்த 2017 June 16 நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. தினசரி டீசல் விலை நிர்ணயிக்கப்படுவதால் லாரி உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். நான் 2 வண்டி லாரி எடுத்தேன், 2 வருஷம் ஆச்சு லாரி எடுத்து. அப்போ கூட கொஞ்சம் ஏதாவது ஜமாலிசி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ விற்கிற டீசல் விலைக்கு ரொம்ப சிரமங்க, 95 ரூபா வந்துச்சு. லாரி கொடுக்குற நிலைமையில் தான் இருக்குது, டியூ கட்ட முடியல. வர வருமானம் வண்டி செலவு போயிடுது, டியூ கட்ட முடியுதில்ல, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா மோட்டாரே முடிச்சிட்டாங்க. மேலே கூட ஏதோ யூபியில் கூட கொஞ்சம் டீசல் விலை கம்மி, ஆனால் இங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. சுத்தமாக அழுக வருது அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த தொழில் வந்துட்டு, அந்தளவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பிரியப்பட்டு வந்த தொழில் இது. இன்றைக்கி வந்துட்டு எப்படா இந்த தொழில் நம்ம நிறுத்திக்கலாமா, நிறுத்திட்டு வேற ஏதோ வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சு இந்த தொழில். கடந்த ஆண்டு மே மாதம் 1 லிட்டர் டீசல் விலை ₹66.39 விற்கப்பட்ட நிலையில் தற்போது 1 லிட்டர் டீசல் ₹94 தாண்டியுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 14 மாதத்தில் 1 லிட்டர் டீசலின் விலை ₹27க்கு மேல் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு கொரோனா காலத்தில் முடங்கியுள்ள லாரி தொழிலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர். மோட்டார் தொழில் டீசல் விலை ஏற்றதினாலையும் பொருளாதார நெருக்கடியினாலையும் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து வருகிறது. இந்த டீசல் விலையாத்தான் அந்த 40 வருஷ காலத்தில் இல்லாத அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. இதனால் வண்டி வச்சுருக்குறவங்க இருக்கலாமா போகலாமா அப்படிங்கிற முடிவில் இருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் வேறு, டாக்ஸி கட்ட முடியல, எஃப்சி எடுக்க முடியல, இன்சூரன்ஸ் கட்ட முடியல. இதுக்கெல்லாம் அரசாங்கம் சரியான முடிவெடுக்கணும். லாரி உரிமையாளர்கள் மட்டுமல்ல தொழிலாளர்களும் இதனால் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக தெரிவிக்கின்றனர். பொது முடக்கத்தால் 50,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இத்தோடு ஆண்டுதோறும் உயரும் சுங்க கட்டணம், காப்பீட்டு கட்டணங்கள், உதிரி பாகங்கள் விலை உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் லாரி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அனைத்து ஃபேக்டரிகளும் மூடப்பட்டுள்ள சூழ்நிலையில் வாகனங்கள் ஓடாதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா சுமார் 50,000 கோடி நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தொழில் ரொம்ப நசுங்கொண்டது. அடுத்த ஆண்டு இந்த தொழில் இதே போல் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. முக்கியமான தொழில் விவசாயத்திற்கு அடுத்தது முக்கியமான தொழில் லாரி தொழில்னு சொல்கிறாங்க, நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற நாட்டினுடைய முதுகெலும்பு கொண்ட தொழிலுக்கு வந்து எந்தவித உதவியும் செய்யாமல் இன்றைக்கி ஓடிக்கொண்டு நசுங்கொண்டு இருக்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா பொது முடக்கத்தால் 500,000 லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது தங்களின் வாழ்வாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது எனவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களை காக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உச்சிப்புலி INS பருந்து கடற்கரை தளத்தை சுற்றி ட்ரோன் பறக்க கடற்படை தடை விதித்துள்ளது. ஜம்மு விமானப்படைத்தளம் மீது கடந்த 27 தேதி ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது.
ட்ரோன்கள் மூலம் குறைவான சக்தி வாய்ந்த குண்டுகள் வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் கட்டிட மேற்கூரைகள் சேதமடைந்தன. மேலும் 2 விமானப்படை வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இதன் எதிரொலியாக பாதுகாப்பு நலன் கருதி ராமநாதபுரம் அடுத்த உச்சிப்புலியில் உள்ள INS பருந்து கடற்படை தளத்திலிருந்து 3 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் உள்ளிட்ட ஆளில்லா விமானங்களை எந்தவித முன்னறிவிப்புமின்றி இயக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையை மீறி ஆளில்லா விமானங்களை இயக்கினாலும் அல்லது பறந்தாலும் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தகர்க்கப்படும் அல்லது பறிமுதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இயக்குபவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என INS பருந்து கடற்படை தளம் சார்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நம்ம பாக்குறதுல சொல்றது நம்ம பாக்குறதுல பூனை கொஞ்சம் சொல்லலாம். மிருகனா யானை இந்த மாதிரி இதுதான் யா நாய் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படுவதும் ஆகும். இந்த ரெங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம் எனப்படும் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீ ரெங்கநாதருக்கும் அதனைத் தொடர்ந்து தாயாருக்கும் நடத்தப்படும். கடந்த 23 தேதியன்று ரெங்கநாதருக்கு ஆணி திருமஞ்சனம் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து மிகவும் முக்கிய நாளான இன்று ரெங்கநாயகி தாயாருக்கு ஜேஷ்டாபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது அம்மா மண்டபம் காவிரி நதியிலிருந்து தங்க குடத்தில் நிரப்பப்பட்ட புனித நீர் கோவில் யானை மூலம் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு வெள்ளி குடங்களில் நிரப்பப்பட்டன. பின்னர் நாதஸ்வரம் மற்றும் மேளதாளங்கள் முழங்க அர்ச்சகர்களால் திருமஞ்சனம் செய்விக்கப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. தேனி மாவட்டம் போடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சில்லமரத்துப்பட்டி, சிலமலை, ராசிங்கபுரம் உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில் வேளாண் அலுவலர்கள் தங்கி விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்க ஊராட்சிகளின் சார்பில் 500,000 ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுக்கான குடியிருப்புகள் கட்டப்பட்டன. இந்த கட்டிடம் திறக்கப்பட்ட நிலையில் சில ஆண்டுகள் மட்டுமே இதை பயன்படுத்தினர். அதன்பின் பயன்பாடின்றி குடிமகன்கள் மது அருந்துதல் உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாக மாறியுள்ளதாக தெரிகிறது. எனவே இந்த கட்டிடத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டார கிராமங்களில் மானாவரியாக விதைத்த எள் பயிர் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் அமோகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எள் சாகுபடி குறித்து தெரிவித்த வேளாண்மைத்துறை அதிகாரிகள் எள் பயிருக்கு உரம் தேவையில்லை எனவும் மானாவரியாக விதைத்தல் மட்டுமே போதுமானது எனவும் தெரிவித்தனர். பெரிய அளவில் பராமரிப்பு தேவையில்லை என்பதால் அவ்வப்போது பெய்த மழையால் பல கிராமங்களில் எள் விளைச்சல் அமோகமாக வந்துள்ளதாக கூறினர். சென்னை IIT முற்பட்ட வகுப்பினர் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்பும்போது அரசு விதிமுறையை பின்பற்றாமல் முறைகேடாக பணியிடங்கள் நிரப்பப்படுவதாகவும் ஆல் இந்தியா தலித் ஆக்ஷன் கமிட்டியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டபோது 2014 536 பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் 87% பேர் முற்பட்ட ஜாதியினரும் 13% பேர் பிற்பட்டும்
பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் பணியமர்த்தப்பட்டு உள்ளதாகவும், அதே போல கடந்த 2019 ஆண்டு 684 பேர் பணியமர்த்தப்பட்டதில் 88% பேர் உயர் வகுப்பினரும் 12% தாழ்த்தப்பட்டோர் மிகவும் தாழ்த்தப்பட்டோர் சீர்மரபினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்ததாக ஆல் இந்தியா தலித் ஆக்ஷன் கமிட்டி தலைவர் ஏ எம் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரை மொத்தம் 283 செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலும் 60 செல்போன்கள் மீட்கப்பட்டு அதன் உரிமையாளர்களிடம் இன்று எஸ்பி ஜெயக்குமார் ஒப்படைத்தார். பின் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பேசுகையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு ஆய்வாளர், 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அடங்கிய சைபர் கிரைம் பிரிவு கடந்த 1 காலமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சைபர் கிரைம் எனப்படும் கணினி ஒளி குற்றங்கள் மற்றும் தொலைந்த செல்போன்களை பற்றி புகார் அளிக்க காவல் நிலையம் செல்ல வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்த அவர், நேரடியாக மாவட்ட காவல் அலுவலகத்திலேயே புகார்களை அளிக்கலாம் என தெரிவித்தார். இனிமே வந்து பொதுமக்கள் வந்து எந்தவித கணினி ஒளி குற்றம் சம்பந்தப்பட்டதற்கு காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக இங்கே மாவட்ட காவல் அலுவலகத்திற்கே வந்து அவர்களுடைய மனுக்களை கொடுக்கலாம். அது பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் உடனடியாக அதற்கு முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்யப்படும், அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேப்பலோடை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு அருகில் உள்ள விவசாய நிலங்களில் வேலை பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட 39 ஆடுகள் காணாமல் போய் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். குளத்தூர் அருகே வேப்பலோடை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு நபர் சாலையில் ஆடுகளை கொண்டு செல்வதை பார்த்த பொதுமக்கள் ஆடுகளின் உரிமையாளர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு விரைந்து சென்று பார்த்தபோது அந்த நபர் கொண்டு சென்றது தங்களுடைய ஆடுகள் என்பது தெரியவந்தது. ஆடுகளை திருடிய நபரை பொதுமக்கள் அடித்து தருவிக்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல நாட்களாக நோட்டமிட்டு வந்ததாகவும், யாரும் இல்லாத நேரத்தில் ஆடுகளை திருடியதாகவும் முருகன் என்ற அந்த நபர் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை பஜாரில் சமீப காலமாக பல கடைகளில் எல்இடி பல்புகள் திருடப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வியாபாரிகள் பலர் பல்புதானே என கண்டுகொள்ளாமல் இருந்துள்ளனர். திசையன்விளை மெயின் பஜாரின் பல ஹோட்டல்கள் மற்றும் காய்கறி கடைகளில் தொடர்ந்து பல்பு திருட்டு நடந்துள்ளது. இந்நிலையில் திசையன்விளை மெயின் பஜாரில் காய்கறி கடைக்காரர் தனது கடையில் பல்பு காணாமல் போனதால் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அதன்பின் பல்பு திருட்டு குறித்து திசையன்விளை போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தபோது பல்பு திருடியது திசையன்விளை பஸ் நிலையம் எதிரில் உள்ள புரோட்டோ கடை ஒன்றில் மாஸ்டராக பணிபுரிந்து வந்த சிவகுமார் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து சிவகுமார் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். மதுரை மாநகர் பகுதியில் கே புதூர், 3 உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மதுரை புதூர் பகுதியில் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 கத்தி, 4 வாள் மற்றும் மிளகாய் பொடி ஆகியவற்றுடன் சிவகங்கையைச் சேர்ந்த ராமன், புதூர் பகுதியைச் சேர்ந்த சரவணன், பிரகாஷ், கணேசன், சதீஷ் ஆகியோர் சுற்றித் திரிவது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், செல்போன் மற்றும் சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து திருப்பாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வந்த ஒரு ரயிலில் ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர். அப்போது கேட்பாரற்று கிடந்த 4 பைகளை எடுத்து பார்த்தபோது அதில் 42 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து காட்பாடி ரயில்வே பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிடிப்பட்ட கஞ்சாவின் பண மதிப்பு சுமார் 840,000 ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. நீட் தேர்வு நல்லதுதான், ஏன்னா திறமைசாலிகளுக்கு அங்கே முக்கியத்துவம் கிடைக்கும். நீட் தேர்வில் வந்து திறமையாக போகிறவங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கும், இடஒதுக்கீடு பிரச்சனைலாம் இருக்காது. மற்றபடி 12th முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு வந்து 12th மதிப்பு சில சமயத்தில் இடைப்பட முடியாது. திறமைசாலிகளுக்கு மருத்துவங்கிறது வந்து திறமையானவங்களுக்கு உள்ளது அது, ஏன்னா நோயாளிகள் போய் நிற்கிறோம். திறமையானவங்க இருந்தால் தான் ஒரு நோயாளியை காப்பாற்ற முடியும். அதனால் நீட் தேர்வுங்கிறது ஒரு வகையில்
எனக்கு தெரிஞ்ச வகையில் அது நல்லதாக தெரியுது. நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக மக்கள் இடத்துல இப்போ வந்து நம்ம டுவெல்த் வரையும் ஸ்கூல் லைஃப் வந்து படித்து கொண்டு வரோம். இப்போ நம்ம லெவன்த்து டுவெல்த்து இதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து டென்த்தில் எடுத்த மார்க்கை வச்சு ஃபஸ்ட் குரூப் எடுத்து நம்ம வந்து அந்த டாக்டருக்கு படிக்கணுங்கிற கனவோடு நம்ம லெவன்த்து டுவெல்த்து படித்து வர மார்க்கை வந்து இந்த நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வச்சு அந்த மார்க்கை வந்து இரட்டிப்பு செஞ்சுறாங்க. அந்த மார்க் இரட்டிப்பு செஞ்சுட்டாங்கன்னா இப்போ இந்த மக்கள் லெவன்த்து இந்த பிள்ளைங்க ஃபுல்லாக லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறது அந்த மார்க் எதுவுமே ப்ரோஜனெலாம் போய் அப்போ நீட்டுக்காக தனி ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடுது. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா டுவெல்த்து மார்க் லெவன்த்து மார்க் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த குழந்தைங்க இந்த ரெண்டு வருஷம் பட்ட பாடு அந்த நீட் எக்ஸாம் வந்ததுனால இந்த ரெண்டு வருஷமும் அந்த லெவன்த்து டுவெல்த் மார்க்கே வந்து மக்களுக்கு ப்ரோஜனெலாம் போயிடுது. இதனால் நிறைய குழந்தைங்களோட படிப்பு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுங்கிறதும் வாய்ப்புலாம் போயிடுது. நீட் தேர்வு தமிழகத்துக்கு தேவையில்லாதது, இது ஏழை எளிய மக்களுக்கு பயனில்லாதது, வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் உரியது அது. ஆனால் நீட் தேர்வு அவங்க கொண்டு வந்தது வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு இடஒதுக்கீட்டுங்கிறது தேவையில்லாதது தான், ஆனால் சரி நிகராக அனைவருக்குமே இடஒதுக்கீடு கொடுக்கறது மாரி நீட் தேர்வு இல்லாத மாரி இதை அமைக்கணும். இப்போ மாநில அரசு ஒரு இதை பரிந்துரை செஞ்சுருக்காங்க, அதை சரிவர செஞ்சாங்கன்னா சந்தோஷமே மக்களுக்கு. நீட்டு மற்றும் ஜி நுழைவுத் தேர்வு வந்து தேவையில்லைன்னு தான் பெரும்பான்மையான மாணவர்களும் பெற்றோர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நீட் தேர்வு வந்து இப்போ சமீப காலமாக மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த நீட் தேர்வுனால் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர வர்க்க மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு தடையாக இருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாக நீட் தேர்வு இல்லாமலே ஏழை எளிய நடுத்தர வர்க்க மாணவர்கள் உயர் படிப்பு இன்ஜினியரிங் மருத்துவம் போன்ற உயர் படிப்புக்கு தேர்வு பெற்றார்கள். ஆனால் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற நீட் தேர்வின் மூலம் உயர் வகுப்பை சேர்ந்தவர்களும் வசதி படைத்தவர்களும் தான் அந்த குழந்தைகளை மாணவர்களை படிக்க வைக்க முடிகிறது. ஏழை எளிய மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆகையால் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ப்ளஸ் டூ படிச்சுட்டு டேரெக்டாக எம்பிபிஎஸ் எழுதினாங்க, அது நல்லதாக இருந்துச்சு. இப்போ நீட் தேர்வு எழுதும் பொழுது அவங்க ஆடையில் கழட்டி அவங்க மன உளைச்சிக்கு உள்ளாகி போய் எழுத முடியாமல் போகிறாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போனாலும் கூட அவங்களால எழுத முடியல, மனச்சு சுமைக்கு ரொம்ப ஆளாகியிருக்காங்க. அதுதான் தேவையில்லைங்கிறது எங்களுக்கு கருத்து. காரைக்குடி அருகே ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ள தங்களுக்கு மீண்டும் தொழில் செய்ய கடன் தந்து உதவுமாறு சேலை உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் கானாடுகாத்தான் பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் செட்டிநாட்டு கைத்தறி சேலைகள் காஞ்சிபுரம் பட்டு சேலைகளுக்கு நிகராக பேசப்படுகிறது. இந்த கண்டாங்கி சேலை உள்நாட்டினரை மட்டுமல்லாமல் வெளிநாட்டினரையும் தனது தரத்தாலும் வண்ணத்தாலும் கவர்ந்து இழுக்கின்றன. கோடை காலத்திற்கு ஏற்ற இந்த செட்டிநாட்டு காட்டன் சேலைகள் புவிசார் குறியீட்டையும் பெற்றுள்ளது. இந்நிலையில் கடந்த 40 நாட்களாக கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த போடப்பட்ட ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து தளவாடங்களை சீர் செய்யும் பராமரிப்பில் தொழிலாளர்களுடன் சேர்ந்து உற்பத்தியாளர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உற்பத்தி செய்வதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சம்பளம், தொழிலுக்கு தேவையான பாகு சாயம், பராமரிப்புக்கு தேவையான உதிரி பாகங்கள் என செலவினங்கள் அதிக அளவில் வருவதால் தங்களுக்கு மீண்டும் தொழிலில் கால்பதிக்க வங்கிகளில் கடன் தந்து தங்களது வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர் கண்டாங்கி சேலை உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும். அரசு செவிமடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக பழங்குடியின பெண்கள் நடத்தும் பெட்ரோல் பங்க் தொடங்கப்பட்டுள்ளது. பழங்குடியின பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பழங்குடியின ஆராய்ச்சி மையம் மூலம் தமிழகத்திலேயே முதல் முறையாக உதகையில் உள்ள எம் பாலடா பகுதியில் இந்த பெட்ரோல் பங்க் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பங்கில் சுழற்சி முறையில் 12 பழங்குடியின பெண்கள் பணியாற்றுகின்றனர். மத்திய பழங்குடியின அமைச்சகம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இந்த திட்டம் பழங்குடியின பெண்கள் முன்னேற்றத்திற்காக தொடங்கப்பட்டது. பழங்குடியின ஆராய்ச்சி மையத்தினர் இதனை தெரிவித்தனர். இந்த பெட்ரோல் பங்கில் இருந்து கிடைக்கும் வருமானம் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டு நலனிற்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தனர். சென்னை ஆவடி வீராபுரத்தில் மக்கள் காவல்துறை நல்லுறவு வலுப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 3-ஆம் அணி காவலர் பயிற்சி படை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நிறம் மனம் குணம் மாறாத தோட்டம் எனும் தலைப்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 108 எலுமிச்சை மரக்கன்றுகள் பயிற்சி காவலர்களால் நடப்பட்டன.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத திருக்கோவில் திறக்கப்படாததால் கோவிலை நம்பியுள்ள பெரும்பாலானோரின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் கோவிலை திறக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் மேற்கு கோபுர வாசல் முன்பாக தேங்காய் உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பள்ளி கல்வித்துறை சார்பில் தமிழக அரசின் இலவச பாட புத்தகங்கள் வழங்கும் விழா தாராபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயிற்விழி செல்வராஜ் தலைமை வகித்து மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கினாா்.